வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவையில் 166 பேருக்கு கொரோனா தொற்று, பலி அதிகரிப்பால் மக்கள் கலக்கம். சான்றிதழ்களை இணைக்க மாணவர்களுக்கு கேடு, சென்டாக் நிர்வாகம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 16 புதுவை சுதந்திர தின விழா தவறை திருத்த கோரிக்கை. பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கத்தினர் கருப்பு சட்டையுடன் உண்ணாவிரதம். குளிர் காற்றுடன் சாரல் மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் ஒரே நாளில் 166 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் உயிரிழப்பால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுவையில் தற்போது கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களை விட நோய் தாக்குதல் அதிகமாக உள்ளது. தினமும் 100 இலிருந்து 150 பேர் வரை தாக்குதலுக்கு ஆளாகின்றனர். இதற்கு முன்பு பக்கத்து தெருவில் இருந்த நோய் தற்போது வீட்டிற்கு அருகிலேயே வந்துவிட்டது. எனவே என்ன செய்வது என தெரியாமல் மக்கள் தவிக்கின்றனர். இந்நிலையில் புதுவையில் கொரோனா உயிர் பலியும் திடீரென அதிகரிக்க தொடங்கியுள்ளது. முன்பு 1-2 பேர் எப்போதாவது இருந்தார்கள். இப்போது தினமும் 2-க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி வருகின்றனர். அதிகபட்சமாக செவ்வாய்க்கிழமை 4 பேர் உயிரிழந்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலனும் ஒருவர். அவரது மரணம் புதுவையையே ஒட்டுமொத்தமாக உலுக்கியுள்ளது. இதுவரை புதுவையில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு கொரோனா பலி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் வீதியின் உச்சத்திலே உள்ளனர். இந்நிலையில் புதுவையில் பாதிப்பு எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 166 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுவையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3.171 உயர்ந்துள்ளது. சான்றிதழ்களை இணைக்க மாணவர்களுக்கு காலக்கெடுவை நீட்டித்து சென்டாக் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுவையைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் சென்டாக் கவுன்சிலுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். கொரோனா பரவல் தடுப்பதை கருத்தில் கொண்டு சான்றிதழ்களை பெறுவதில் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு மாணவர்கள் ஜாதி, குடியிருப்பு, பிராந்திய ஒதுக்கீடு அல்லாத பிற சான்றிதழ்களில் பழைய நகல்களை சமர்ப்பிக்கலாம். இந்த சான்றிதழ்கள் வருவாய்த்துறையினால் சரிபார்க்கப்படும். எந்த சான்றிதழும் இல்லாத மாணவர்கள் தங்கள் தகவல்களை விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கலாம். இந்த மாணவர்கள் ஆகஸ்ட் 21 தேதிக்குள் வருவாய்த்துறை சான்றிதழ்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். இத்தகவல்களை புதுவை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 16 சுதந்திர தின விழாவை தவறை திருத்த கோரி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் கருப்பு சட்டையுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுவை இந்தியாவோடு இணைந்த ஆகஸ்ட் 16 தினத்தை புதுவை சுதந்திர விழாவாக கொண்டாடக்கூடாது, இணைப்பு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் ஆகஸ்ட் 16 தேதி புதுவை சுதந்திர தின விழா என்ற தவறை அரசு திருத்த வேண்டும் என்று சிவராஜ் தலைமையிலான பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கம் மற்றும் பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி ஆகியவை சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் நவம்பர் 1 தேதியே புதுவை விடுதலை நாள் என்ற அறிவிப்பை வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்ட போதும் தொடர்ந்து ஆகஸ்ட் 16 புதுவை சுதந்திர விழா என்று கொண்டாடப்படுவதை தவிர்க்க வேண்டும். இந்த தவற்றை திருத்தி முறையாக அறிவிப்பு வெளியிட செய்து ஆகஸ்ட் 16 இணைப்பு விழாவாக அரசு கொண்டாட கோரி பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கம் மற்றும் பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி ஆகியவை சார்பில் குபேர் பிறந்த நாளான புதன்கிழமை குபேர் சிலை முன்பு கருப்பு சட்டையுடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கருப்பு சட்டையுடன் குபேர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு சிவராஜ் தலைமையிலான நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குளிர் காற்றுடன் சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுவையில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் கடந்த 1 வாரமாக அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மாலை இரவு நேரங்களில் சாரல் மழை பெய்தது. இதனிடையே புதன்கிழமை காலை முதல் வானம் கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டது. குளிர் காற்றுடன் இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நகரம், கிராமப்புறங்களில் ஆங்காங்கே விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது.
இதனால் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டனர். கடைக்கு சென்ற பொதுமக்கள் கையில் குடைகளை பிடித்தபடி சென்றனர். கனமழை எச்சரிக்கையால் புதுச்சேரியில் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஃபைபர் படகுகள் கடற்கரை கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. புதுவையில் ஒரு வாரமாகவே இரவு நேரங்களில் குளிர்காற்று வீசி குளுகுளு சீசன் நிலவி வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலனின் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு ராஜா திரையரங்கம் அருகே சமூக இயக்கத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் கொரோனா நோய் தொற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு புதுவை மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ராஜா திரையரங்கம் அருகே சமூக ஜனநாயக இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழர் கழகம் அழகர் சுகுமாரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் ஸ்ரீதரன் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தடய அறிவியல் குறித்த சிறப்பு கூட்டம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா தலைமையில் நடைபெற்றது. தடய அறிவியல் குறித்த சிறப்பு ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி கோரிமேடு காவலர்கள் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தடயவியல் குறித்த பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் ஜிந்தா கோதண்டராமன், மாறன், செல்வம், ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் கொரோனா அரசு மருத்துவமனையில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்த கோரி ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர், புதுவையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியாக அமைத்து தரப்படவில்லை என்றும், இதனால் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகுபவர்கள் விரைவில் குணமடைய முடியாத சூழல் உள்ளதாகவும் கூறினார். இது கொரோனா தொற்று அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக உள்ளதாகவும், இதனால் அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகள் கடும் பீதியில் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜிக்மரில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், அங்கு தங்களை சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சியினருக்கு கோரிக்கை விடுத்து வருவதாகவும் கூறிய அவர், மீது மாநில சுகாதாரத்துறைக்கு இழுக்கு என்பதால் விரைந்து மாநில அரசு கொரோனா சிறப்பு மருத்துவமனைக்கு தேவையான தூய்மை மற்றும் சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுவையில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மையங்களில் எந்த விதமான சுகாதார பணிகள் மேற்கொள்ளவில்லை. இதனால் நோய் தொற்று அதிகமாகிக் கொண்டிருந்த தவிர குறையவில்லை. மேலும் பிளாஸ்மா சிகிச்சை புதுச்சேரிக்கு கொண்டு வரவில்லை. அதை பற்றி அமைச்சருக்கு தெரியவே இல்லை என்பது. மேலும் உப்பனாறு பாலம், அரியாங்குப்பம் ரோடுகள், அருமாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம், இதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மறைந்த என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலனுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரோனா நோய் தொற்றால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாலன் உயிரிழந்தார். அவருக்கு புதுவை மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி சார்பாக நேரு வீதி அருகே அவரது படத்திற்கு ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமி தலைமையில் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புவனா, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பாஸ்கர், கீர்த்தி, வர்மா, கந்தகுமார், ஓம் சக்தி ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஹோமியோபதி மாத்திரைகள் வழங்கப்பட்டது. புதுவையில் கொரோனா வைரஸ் பரவுதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இருப்பினும் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது. அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஹோமியோபதி மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சி தொகுதி தலைவர் ஹனிபா, துணைத் தலைவர் இக்பால் பாஷா, செயலாளர் ஷாஜஹான், பொருளாளர் சாகுல் அமித் ஆகியோர் தலைமையில்
அதன் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஹோமியோபதி மாத்திரைகளை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக உளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஜாகிர் ஹுசேன், விளியனூர் தொகுதி தலைவர் முகமது சாலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக தொழிலாளர்களின் வேலை நேரம் நாளொன்றிற்கு எத்தனை மணி நேரமாக இருந்தது? 8 மணி, 12 மணி, 10 மணி, 11 மணி. இதற்கான பதில் 10 மணி நேரம். கொட்டும் மழையில் ஆதிதிராவிட நலத்துறையை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேல்நிலை கல்வி கட்டணம் முழுவதையும் அரசு ஏற்கும் என்ற முதல்வரின் 2016 அறிவிப்பை செயல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தை விடுதலை சிறுத்தை கட்சியினர் கொட்டும் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்கிய இந்த போராட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் செவிலநந்தன், அலுவலக செயலாளர் எழுமாறன், தொகுதி செயலாளர்கள் செழியன், சந்துரு, ஈழவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்ததும் கோரிமேடு ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் முற்றுகையில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கல்வி வேலை வாய்ப்புகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான அறிமுகப்படுத்தப்பட்ட அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் முனைப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தினால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் கபசுர குடிநீர் வழங்கும் விழா மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகியவர்கள் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் தொகுதி முழுவதும் கிருமி நாசினி மற்றும் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கவுண்டமாளையம் பகுதியில் தொகுதி தலைவர் பசுபதி தலைமையில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் நாகேஸ்வர், இளைஞர் அணி தலைவர் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரி தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தனர். புதுவை விளியனூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி பாராயண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மூலமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் சிறப்புகளை போற்றும் வகையிலான கந்தசஷ்டி கவச பாடலை விமர்சனம் செய்திருந்தனர். இதனை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆன்மீகவாளர்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவை மாநிலம் விளியனூர் நகர்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மூலமாக கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசியவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கொரோனா நோய் தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நலம் பெறவும் தேசம் இந்நோயின் பிடியிலிருந்து மீண்டு வரவும் தொடர்ந்து கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யும் நிகழ்ச்சி ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தனர்.
இந்திய கடற்பகுதியில் புகுந்து சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சித்து வருவதால் இந்திய கடற்படை வீரர்கள் உஷார் நிலையில் உள்ளனர். லடாக்கில் அத்துமீறிய சீனா அங்கிருந்து முழுமையாக வெளியேறாமல் அடம்பிடித்து வருகிறது. இந்நிலையில் கடற்பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு சீனா முயற்சித்து வருகிறது. ஏற்கனவே தென்சீன கடல் பகுதி முழுவதும் சீனா ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளது. அருகில் உள்ள ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகளுடன் இது சம்பந்தமாக மோதலில் ஈடுபட்டு வருகிறது. இப்போது இந்திய பெருங்கடல் பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த வேண்டும் என்று சீனா நினைத்துள்ளது. சீனா உலக நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதற்கு முக்கிய கடல் பாதையாக மலைக்கா ஜலசந்தி பகுதி அமைந்துள்ளது. இந்தோனேஷியா, மலேசியா இடையில் இந்த பகுதி உள்ளது. இதன் வழியாகத்தான் சீன கப்பல்கள் மற்ற நாடுகளுக்கு சென்று வருகின்றன. குறிப்பாக எண்ணெய் ஏற்றி வரும் 80% சீன கப்பல்கள் இதன் வழியாக செல்கின்றன. ஆனால் இந்த இடம் இந்தியாவிற்கு மிக அருகில் உள்ளது. குறிப்பாக சொல்வதானால் அந்தமானுக்கு அருகில் உள்ளது. இந்த பகுதியில் இந்தியா தற்போது வலுவான கடற்படையை அமைத்துள்ளது. ஆனால் இந்தியா கடற்படையிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் சீனா தொடர்ந்து அங்கு கடற்படை கப்பல்களை நடமாட விட்டுள்ளது. அதுவும் லடாக் பிரச்சினைக்கு பிறகு சீன கப்பல்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. எனவே உஷாரடைந்துள்ள இந்தியா தனது போர்க்கப்பலை இந்த பகுதியில் அதிகப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டால் இந்த பகுதி வழியாக வந்து சீனா தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே அவ்வாறு இடம் கொடுக்காமல் தடுத்து நிறுத்தும் வகையில் இந்தியா கடற்படையில் நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் கப்பல்களும் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன. கொரோனாவின் இரண்டாவது அலை விரைவில் வரக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 200 மேற்பட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது. இன்னும் பல நாடுகளில் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் உலக நாடுகள் தற்போது எதிர்கொண்டு இருப்பது கொரோனாவின் முதல் அலை என்றும் மீண்டும் மிகப்பெரிய அலை வரக்கூடும் என்றும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், உலக நாடுகள் அனைத்தும் தற்போது முதல்கட்ட கொரோனா அலையில்தான் உள்ளதாகவும் மற்றொரு மிகப்பெரிய அலையாக இது மாற்றம் அடையும் என்றும் தெரிவித்தார். இதனால் கொரோனா பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என கூறிய அவர், கொரோனா என்பது சீசன் கால தொற்று நோய் அல்ல, அமெரிக்காவின் கோடை காலத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என்றார். கொரோனா வைரஸ் அனைத்து கால நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடியதாக உள்ளதாகவும் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றார். கோடை காலத்தில் கொரோனா தொற்று குறைவாக இருக்கும் என்ற நம்பிக்கை தவறானது என கூறிய அவர், உலகில் மிகவும் மோசமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் சிலவற்றில் இப்போது மாறுபட்ட பருவநிலை நிலவுவதாகவும், பருவநிலை மாற்றங்கள் கொரோனா பரவலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். ஐசிசி ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் முதல் 2 இடத்தில் உள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒருநாள் போட்டிக்கான வீரர்கள் தரவரிசை பட்டியலில் வெளியிட்டுள்ளது. அதன்படி பேட்டிங் தரவரிசையில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி 891 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும், துணை கேப்டன் ரோஹித் சர்மா 855 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தையும் தக்க வைத்துள்ளனர். பாகிஸ்தானை சேர்ந்த பாபர் அசம் 829 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். நியூசிலாந்தை சேர்ந்த டெய்லர் 4வது இடத்திலும், தென்னாப்பிரிக்க வீரர் டூபெலிக்ஸ் 5வது இடத்திலும் உள்ளனர். பந்துவீச்சு தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் பும்ரா 719 புள்ளிகளுடன் தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். நியூசிலாந்து வீரர் போல்ட் முதல் இடத்திலும், ஆப்கானிஸ்தான் வீரர் 3வது இடத்திலும், ஆஸ்திரேலிய வீரர் கும்மின்ஸ் 4வது இடத்திலும் உள்ளனர். பாட்டி வைத்தியம்.
கழித்தல் கிராணி. பாதாள மூலி சதையை சிறு துண்டுகளாக்கி மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட தீரும். இறுகி போன மலம் இழக. 10 மில்லி விளக்கெண்ணெயில் 3 துளி எருக்கு இலை சாறு விட்டு சாப்பிடலாம். மலக்கட்டு நஞ்சு நீங்க. மகிழவித்து பருப்பை பொடி செய்து 5 கிராம் பாலில் சாப்பிட்டு வர மலக்கட்டு நஞ்சு நீங்கும். உள்மூலம். காட்டு துளசியின் விதைகளை காய வைத்து இடித்து தூள் செய்து 1/2 ஸ்பூன் பாலுடன் சேர்த்து குடிக்கவும். பௌத்தரத்தின் தொந்தரவு நீங்க. பூண்டு எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து ஊற வைத்து பூடை மென்று தின்று வரலாம். மூலம் குணமாக. புங்கம் பட்டையை கஷாயமாக்கி குடிக்கலாம். இரவில் அதிக நேரம் கண் விழித்திருத்தலை தவிர்த்தல். சூடு மூலம் வராமல் தடுக்கலாம். வாதநோய் மூலநோய் இருமல் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியவை. பலாப்பழம். மூலப்புண். மஞ்சள் பொடி கலந்து சுடுநீரில் ஆசனவாய்ப்படும்படி அமர்ந்திருந்து வர புண் ஆறும், மூலவலி குறையும். பௌத்திரம் தீர. குப்பை மேனி சமூலம் பொடி 2 சிட்டிகை நெய்யில் காலை மாலை சாப்பிட்டு வரலாம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரங்களை வழங்குபவர்கள் ஸ்ரீதேவா கோல்ட்மார்ட். தங்கம் 1 கிராம் 5051 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 69 ரூபாய் 10 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவையில் 166 பேருக்கு கொரோனா தொற்று, பலி அதிகரிப்பால் மக்கள் கலக்கம். சான்றிதழ்களை இணைக்க மாணவர்களுக்கு கேடு, சென்டாக் நிர்வாகம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 16 புதுவை சுதந்திர தின விழா தவறை திருத்த கோரிக்கை. பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கத்தினர் கருப்பு சட்டையுடன் உண்ணாவிரதம். குளிர் காற்றுடன் சாரல் மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.